பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க குடிச்சு குடிச்சு லிவர் லிவர் சார்ந்த பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த லிவரை டீடாக்ஸ் பண்ணுறது, இந்த லிவரை டீடாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டீ, இதுக்கு பேர் லிவர் டீடாக்ஸ் டீ. இஞ்சி, இது லெமன், விட்டமின் சி இதில் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, இது ரத்தத்தை தூய்மை பண்ணும், இது மஞ்சள்தூள், இது வெள்ளைப்பூண்டு, இந்த பட்டை, இந்த பட்டை உடம்பில் இருக்கிற கொழுப்புகளை கரைக்கும். இப்போது இதில் இருக்கிறத எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போது மஞ்சள்தூளை ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த டீ எப்படி டேஸ்டாக இருக்குன்னு பார்ப்போமா. ஆஹா, உண்மையாகவே சொல்கிறேன், செம டேஸ்ட்டு. ஏன்னா இந்த லிவர் பிரச்சனை உள்ளவங்களுக்கு எது சாப்பிட்டாலும் வாமிட் வரும் இல்லையா, இதை குடித்தா வாமிட்டே வராது, ஏன்னா அவ்வளோ அமிர்தமாக இருக்குது, குடிச்சிட்டே இருக்கலாம்னு தோணுது. வணக்க நண்பர்களே, உணவே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரனின் நன்றியும் வாழ்த்துதலும். இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க குடிச்சு குடிச்சு லிவர் லிவர் சார்ந்த பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த லிவரை டீடாக்ஸ் பண்ணுறது, இந்த லிவரை டீடாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டீ, இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னாக்க எல்டிடி, லிவர் டீடாக்ஸ் டீ. இந்த லிவர் தான் உள்ள உடம்பில் இருக்கிற எல்லா உள்ளுறுப்புகளுக்கும் மூலாதாரமாக விளங்குது. இந்த லிவர் தான் உடம்பில் இருக்கிற 500 மேற்பட்ட வேலைகளை செய்யுது. இந்த லிவர் தான் உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் தேவையான என்சைம்களை துறக்க வச்சு அந்த உள்ளுறுப்புகளுக்கு தேவையான ஒவ்வொரு விட்டமின்ஸ் மினரல்ஸ் முதற்கொண்டு பிரித்து அனுப்புறது. இந்த லிவரை எப்படி தூய்மைப்படுத்துறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நம்முடைய கல்லீரலை நம்ம தூய்மைப்படுத்தினா நம்ம உடலே தூய்மையாடுங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உண்மைதானே. அப்போ அந்த லிவரை எப்படி தூய்மைப்படுத்துறது, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்கலாம். இஞ்சி, இது லெமன், விட்டமின் சி இதில் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, இது ரத்தத்தை தூய்மை பண்ணும், இது மஞ்சள்தூள், இது வெள்ளைப்பூண்டு, இந்த பட்டை, இந்த பட்டை உடம்பில் இருக்கிற கொழுப்புகளை கரைக்கும், அதே மாதிரி ரத்தத்தில் இருக்கிற கொழுப்புகளை கரைக்கும். இவ்வளோ இருக்குது, இதெல்லாம் கொம்பு தேன் வச்சுருக்கேன். இந்த கொம்பு தேன் சொல்லவே வேண்டாம், தேனில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் இன்றைக்கி எல்டிடி லிவர் டீடாக்ஸ் டீ ரெடி பண்ண போகிறோம். வாங்க அது எப்படின்றத பார்த்துடலாம். நேர்களே, இப்போது பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி போதும். இப்போது இந்த இஞ்சியை வந்து நல்லா இடிச்சுக்கலாம். இஞ்சி, அதுக்கப்புறம் இந்த பூண்டு, ரெண்டுத்தையும் இடித்து இது உள்ளே போட போகிறோம். இப்போது இதில் இருக்கிறத எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போது பட்டை ஒரு துண்டு எடுத்து போடுங்க, நல்ல பட்டையை எடுத்து போடுவோம், பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதை எடுத்து போட்டுக்கோங்க. இப்போது மஞ்சள்தூளை ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம், நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இது நல்லா கொதிக்குது. இதுதான் லிவர் டீடாக்ஸ் டீ. இதில் லெமன் சேர்த்தணும், அதுக்கப்புறம் தேன் சேர்த்தணும். இது லாஸ்ட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இதை பாதே சொல்கிற வழியும் வெயிட் பண்ணலாம், நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொச்சிதை பார்த்திங்கன்னா இறக்கி நம்ம வடிகட்டலாம். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, அருமை. மீதியெல்லாம் பார்த்துங்க உள்ளே இருக்குது, இதை அப்படியே வச்சிடலாம். இப்போது இதில் எலுமிச்சை பழம் அறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், ஒரு சில துளிகள் விட்டுடலாம். இந்த கொட்டையை எடுத்துடலாம். போதும். இப்போ இதை நல்லா ஆறின பின்னாடி தேன் கலக்கலாம். உங்ககிட்ட என்ன தேன் இருக்கோ அந்த தேன் சேர்த்திக்கங்க. கலக்கிட்டு இப்போ இதை நம்ம குடிக்கலாம். நேரிலே பார்த்தீங்கன்னா லிவர் டீடாக்ஸ் டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது எப்டெக்ஸ் சி, எப்டெக்ஸ் பி, எப்டெக்ஸ் சி, எப்டெக்ஸ் சி வைரஸ் இருந்தால், லிவர் சிரோசிஸ் இருந்தால், அப்புறமா லிவர் அதாவது சுருக்கம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க லிவர் வீங்கிருச்சு, லிவர் சம்மந்தமான பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் லிவருக்குன்னே ஃபைப்ரோஸ்கேன் ஒன்று வந்திருக்கு இல்லையா, அது பார்த்து லிவர் உங்களுக்கு எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க,
இல்லை எல்எஃப்டி டெஸ்ட் எடுத்திருக்கீங்க, இல்லை லிபிட் பர்பல் டெஸ்ட் எடுத்திருக்கீங்க, அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லிவரில் பிரச்சனை இருக்குதா காமிச்சிருச்சு. எல்எஃப்டி டெஸ்ட்டில் கொழுப்புகள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் பில்யூரிபன், டோட்டல் பில்யூரிபன், டைரக்ட் பில்யூரிபன், இன்டைரக்ட்டு, அப்புறமா எஸ்ஜிஓடி, எஸ்ஜிபிடி, அதை ஏஎல்டி, எஸ்டின்னு சொல்லுவாங்களா, இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வேர்வேஷன் அதிகமாக இருக்குது, தோற்றமும் உங்களுக்கு மாறி போச்சு. உடம்புல பார்த்தீங்கன்னாக்கா கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனைக்கான அனைத்து அறிகுறிகளும் இருக்குது. என்னது, கண் மஞ்சளாயிடுச்சு, நாக்கெல்லாம் மஞ்சளாயிடுச்சு, உடம்பு மஞ்சளாயிடுச்சு, நகமெல்லாம் மஞ்சளாயிடுச்சு, மலம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக போகுது, ரத்தம் கலந்து போகுது, இரும்பும் போது சளியோடு பார்த்திங்கன்னா ரத்தம் கலந்து வருது, ஒல்லி ஆகிட்டிங்க, வயிறு வீங்கிக்குச்சு, வயிறு நீர் கொத்துக்குச்சு, அசதி சோறு, டயர்னஸ் இருக்குது, சாப்பிட முடியல, அதே மாதிரி ஒரு சிலருக்கு நெஞ்சில் நீர் கொத்துருக்கும், அது ரொம்ப சிவியரான கண்டிஷன், அது மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்கள. உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்க இந்த டீயோடு சேர்த்து நீங்கள் என்ன எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் மருந்து மாத்திரை எடுக்கணும் எடுத்துக்கிட்டு கீழே நெல்லையை அரைச்சி அதை மோரோடு கலந்து தினமும் காலையில் கால் கால் டம்ளர், கால் கால் டம்ளர் கம்பல்சரி குடிச்சிட்டு வரணும், சரிங்களா? சமூலமாக எடுத்து அரைச்சி குடிக்கணும். வெள்ளை கரிசலாங்கண்ணி காலையில் கீழே நெல்லி சாப்பிடுங்க. சாயந்தர நேரத்தில் வெள்ளை கரிசலாங்கண்ணியை எடுத்து நல்லா அதை கிள்ளி பொரியல செஞ்சு சாப்பிடுங்க, சரிங்களா? மதிய நேரத்தில் நீங்கள் சாப்பிட்ற மூணு நேர உணவில் மதிய நேரத்தில் கம்பல்சரி பார்த்திங்கனாக்க கருஞ்சீரகம் போட்ட சாம்பார், இல்லை உங்களுக்கு ரசம், இல்லை சூப்பு, எது செஞ்சாலும் அதில் கருஞ்சீரகத்தை மூட்டை கட்டி போட்டு கொதிக்க வச்சு அதை குடிங்க. மூணு வேளை உணவுலையும் கருஞ்சீரகத்தை மூட்டை போட்டு கட்டி அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். மூணு வேளை உணவில் சீக்கிரமாக சாப்பிடக்கூடிய, அதாவது சீக்கிரமாக செரிமணம் ஆகக்கூடிய உணவை நீங்கள் சாப்பிடணும். என்னது, கருப்பு கவனி அரிசியில் செய்யப்பட்ட கஞ்சி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெள்ளை கரிசனங்களையும் கீழே நெல்வியோடு சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா சீரகத்தை நான் கம்பல்சரி சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் சேர்த்துக்கணும். உணவில் பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன எல்லா உணவையும் நீங்கள் கட்டுப்பாடோடு இருந்து சின்ன குழந்தைக்கு எப்படி கொடுப்பீங்களோ அப்படி அந்த உணவுகளை சாப்பிட்டு வரணும். டாக்டர் சொல்கிற அந்த ஆலோசனையும் கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா லிவர் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். இது சரியான பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் நிறைய நம்ம வீடியோக்கள் போட்டிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த டீ எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்போமா. ஆஹா, உண்மையாகவே சொல்கிறேன், செம டேஸ்ட்டு. ஏன்னா இந்த லிவர் பிரச்சனை உள்ளவங்களுக்கு எது சாப்பிட்டாலும் வாமிட் வரும் இல்லையா, இதை குடித்தா வாமிட்டே வராது, ஏன்னா அவ்வளோ அமிர்தமாக இருக்குது, குடிச்சிட்டே இருக்கலான்னு தோணுது. லிவர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வாமிட் வரும், கொமட்டே வரும், எது சாப்பிட்டாலும் நிற்காது, உடம்புல நிற்காது. ஒன்று வாமிட் எடுப்பாங்க, இல்லைன்னா சாப்பிடவே மாட்டாங்க, சோர்ந்து படுத்துவாங்க. இதை சாப்பிட்டாக்க வாமிட் வராது, நல்லா எனர்ஜியாக இருக்கும், நல்லா பூஸ்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், லிவரும் சரியாகும். சொல்லப்போனால் 100% ஃபேட்டி லிவர் சரியாயிடும், 100% லிவர் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கலாம், சரிங்களா? இதில் சாப்பிட்டீங்கன்னா உடம்பும் குறையும், உடலில் இருக்கிற கழிவுகளும் வெளியேறும், வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளும் சரியாகும். எவ்வளோ மருத்துவ குணம் இருக்கு பாருங்களேன், கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் திரும்பவும் இந்த டீயை இன்னொருத்தர் ரெஃபர் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லுவீங்க. சரி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களை திருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.